கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ அமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆபடு துறையரனே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று புளியர்கோ வாழி திருநாபலூர் பன்றொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருபாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் மென்மை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராசு ஞாலனிகள் குலதெய்வமன பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் உண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தன்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஒப்பிலாமலை அம்மை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியை வணங்கி இப்புனிதமான விநாயக புராண சிந்தனையை நாம் தொடர இருக்கின்றோம். சென்ற சிந்தனையில் நாம் நகரப்படலத்தை பார்த்தோம். நகரப்படலத்தில் பரத்தையர் வீதி இடைநகர் உள்நகர் புறநகர் எல்லா நகரத்தையும் பார்த்து இப்ப பரத்தையர் வீதியை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்று மற்ற வீதிகளாகிய ஆவண வீதியை நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் காவனம் அருங்கிட்டு கடிமலர் பல சிந்தி தூவன மணிமாலை தூக்கினர் விரையூட்டி பூவன குலை வாழை போகமோ உரநாட்டோ ஆவண நோக்குனர்கள் அமரரின் பேரலரே. ஆவண வீதிகளாகிய கடை வீதிகளை நாம் காண இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றது அந்த வீதிகள் எல்லாம்? மணி மாலை தூக்கின வாழை பூகமும் எங்கு பார்த்தாலும் குலை வாழைகளும் பூகம் அதாவது பாக்கு மரங்களும் அப்படியே அந்த கடைகள் வீதிகளெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே தேவலோகம் போல் அந்த கடை வீதிகள் காட்சியளிக்கின்றனவாம். வரையவும் கனத்தனவும் வயலவும் கடலனவும் விரைசலர் கலன் பலவும் விண்ணினை வெளிமாய திரைதவள் கடற்பாங்க சேர்த்திட வெயின் மழையில் உறையரு தவமாற்றி புகப்படும் ஆவணமே. அந்த கடை வீதியில என்னெல்லாம் கிடைக்குது தெரியுமா? வயல்ல இருக்கிறது, கடல்ல இருக்கிறது, வனத்துல இருக்கிறது, அனைத்தும் கிடைக்கின்றது அந்த அந்த கடை வீதியில. தொகையரு பொருள் பலவும் தூக்கு வரைவு செய்யும் தகை பெரு தராசினுடும் தங்களின் வணிகரெல்லாம் பகையன உறவென்ன படர்தரு நொதுமலன வகை வகை விலை செய்யார் வழங்குவர் ஒரு விளையாள். அந்த கடை வீதியில எல்லா பொருள்களும் எப்படி இருக்கின்றதா? தராசு வந்து அழகா நியாயத்தராசாக இருக்கின்றது அந்த கடை வீதிகள்ல.
இப்படி கூட்டி குறைச்சு அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஒரே விலையில ஒண்ணு போல யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் ஒன்று போல் அந்த அந்த காலத்தில் இருந்த சென்னை மாநகரத்துல கடைவீதிகள் அப்படி நியாயமாக இருந்திருக்கின்றன. தினை அளவை பொருளும் சிதறுவதிலையாக வனைப்புகள் வணிகர் பொருள் வைகளோ ஈட்டிடினோ இணையவர் இரவளர்பால் இமையவர் ஆதியர்பால் பனையளவை பொருளோ பயோதரா என பொழிவார். கொஞ்சம் கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது சிந்த மாட்டார்கள். அந்த பொருளை அப்படியே அருமையாக வே மீதம் எதையும் சிந்தாமல் சிதறாமல் அருமையாக வியாபாரம் செய்கின்றார்கள். தினம் தினமும் வணிகர்கள் பொருள் வைகளும் ஈட்டிடும். தின தினம் பொருள் வரும், தின தினம் அதை விற்கிறாங்க, தின தினம் வாங்குறவங்க வாங்குறாங்க. இணையவர் இரவரவார் இமையவராது ஏற்பார். வறுமையில் வாடுபவர்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்குறாங்களா அந்த வணிகர்கள். கொடுப்பது குறையின்றி கொள்வதோ மிகையின்றி தொடுப்பவர் தமக்கெல்லாம் சுருக்கிய விடை நல்கி விடுப்பதும் கலனின்றி விழுப்பொருள் கொணர்ந்தில்லின் மடுப்பதும் அல்லாது வணிகர்கள் மற்றறியார். அங்க அது மட்டும் இல்ல, கொடுப்பது குறையின்றி, யாரு வந்து என்ன கேட்டாலும் குறையின்றி கொடுக்கிறார்கள். கொள்வது மிகையின்றி, என்ன ஜாமா வேணும்னாலும் அத்தனை ஜாமான்களும் அந்த கடை வீதிகள்ல இல்லைன்னே இல்லாத அளவுக்கு கிடைக்கின்றது. விடுப்பதும் கலனின்றி விழுப்பொருள் கொணர்ந்து இல்லின் மடுப்பதும் அப்படியே திருப்பல்லாண்டுல சொல்ற கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசக்கு ஆட்சியும் என்று நம்ம திருப்பல்லாண்டுல கூறுவது போல் இங்கே எதை எடுத்தாலும் சரி சிவபெருமானுக்கும் அடியார்கள் எல்லாம் வாணிபம் செய்கிறவர்கள் கூட அந்த பொருள்களை என்னென்ன சுவாமிக்கு பூஜைக்கு வேண்டிய அத்தனை பொருள்களும் அங்கே கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, ஈட்டிய பொருள் முழுதும் ஈட்டுனர் அறியினலார் கோட்டமில் இமையவரும் குறித்தறி தரமாட்டார் நாட்டிக பாவலர்கள் நாவலர் தொடுத்ததெல்லாம் தீட்டுதற்கு அமைவு பெறா செரிபல பனையிலையும். பிறருக்கு பனை ஓலையில் செய்த பொருள் அது கூட அந்த கடை வீதிகள்ல கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் கிடைக்குது, உடுப்பன சுற்றுவன உடலுற பொற்பனகள் படுப்பன என பலவும் பன்னிறத்துகினமுடை அடுப்பன ஒரு பாலாம் அவிர்முடி குழையாரும் தொடுப்பன வளை மற்றும் துதைவன ஒரு பாலாம். நம்ம எல்லாம் உடுத்தி கொண்டிருக்கின்றமே இன்னைக்கு கடை வீதிகளை போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடை, ஆரம்பி போத்தீஷின் பெரிய பெரிய கடை தனித்தனியா இருக்குது. அங்க அப்படி இல்லை, அந்த கடை வீதியில அழகா ஒரு ஒரு பக்கம் முழுக்க அப்படியே துணிக்கடைகளாக துகில் கடைகளாக அங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அலங்கார பொருட்களும் தொடுப்பன வளை மற்றும் துதைவன உருவானாம். பெண்களுக்கு வேண்டிய அந்த அலங்கார பொருட்களும் ஆடை ஆபரணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அத்தனை பொருட்களும் அந்த கடை வீதியில் இருக்கின்றன. அது மட்டுமா, இன்னும் நமக்கு வேண்டியது இருக்குது. உண்பன பருகுவன உவப்பொடு நக்குவன நன்கொடு கடிப்பனவும் நலத்தக சுவை பனவும் கண்படு முனம் செய்கள் கடி விடுத்து உருவோர்தம் ஒன்படு மனம் வாங்கி ஈண்டுவ ஒரு பாலம். அது மட்டும் இல்லாம உண்பன ஓப்போடு நக்குவன, அதாவது பாயாசம் சாப்பிடுற பொருள் கடிச்சு திங்கிற முறுக்கு என்னென்ன அத்தனை அறுசுவை. அது இளையான்குடி மாரணாயனார் சரித்திரத்துல அழகா சொல்லுவாரு, நமது தெய்வ சேக்கிடார் பெருமான் சுவாமியை எப்படி அடியார் உபசரிக்கணுங்கிறது, கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரி செயல் அமுது செய்ய அழித்துளார் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அரு சுவையோட ஆறு சுவையிலதான் இந்த உண்பன பருகுவன எல்லாமே இருக்கிறது, நக்குவன கடிப்பன சுவைப்பன எல்லாமே. அது அழகா இங்க அத்தனையும் அங்க கிடைக்குதான் அந்த வணிகர் வீதியில. அது மட்டும் இல்ல, வேற என்ன கிடைக்கும்,
துணிமணி கிடைக்கிறது, ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறது. இப்ப சொல்றாரு பழ வகைகள் வேணும்னா அதுவும் கிடைக்கிறது. இப்ப சொல்றோம் இல்லையா மால்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வந்து ஃப்ரெஷ்ஷானது இருக்காது. எப்பவோ உள்ளதை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பக்குவப்பட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போ அப்போ தேவைக்கு ஏற்ப வாங்கி அப்படி எப்படி கொடுக்குறாங்க? எப்படி வருக்கையின் கனிவாலை வண்கனி மாங்கனிகள் உருக்கில பேரீந்தின் ஒன்கனி முந்திரிகை தருக்கிலர் கனி தாழை தன்கனி எழுமிச்சை திருக்கிலர் கனிபலவும் செறிவன ஒரு பாலாம். ஒரு பக்கம் முழுக்க பழ முக்கணிகள் மா பழ வாழை அத்தனையும் முக்கணிகள் முந்திரி தாழை எலுமிச்சை அத்தனை பழ வகைகளும் அந்த கடைகள்ல கிடைக்கின்றது. ஒரு பக்கம் அழகா வித்திட்டு வர்றாங்க. கிழங்கன படும் யாவும் கிளர்கொடி தருப்புதர்கள் வழங்குக பல்காயம் பல்காயடகும் அழிவன ஒரு வாழாம் தளங்கு தன் துணன் மலரும் தரைமலர் கொடி மலரும் முழங்களித்து அருமலரும் மொய்ப்பன ஒரு பாலம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் என்னென்ன கிழங்கு வகைகள் இருக்கோ அத்தனை கிடைக்குது. அப்ப காய்கறி கடையும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை மலர்கொடி மலரும் எங்கு பார்த்தாலும் பூக்கடைகள் அப்படியே பூ ஃப்ரெஷ்ஷா எல்லா பூவும் அருமையா கிடைக்குது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லையே வாசனை திரவியங்களும் கிடைக்குதான் அந்த சென்னை மாநகரத்துல இருக்கின்ற அந்த கடை வீதியில். குங்குமம் கத்தூரி குறவம் மல்கிய பொழுது பொங்கிய நறுவாசம் புதுப்பணி நீர் சார்ந்து தங்கிய பொற்சுண்ணம் தழுத்திடோ விரை சுண்ணோ எங்கனோ மனம் வீசி ஈண்டுவ ஒரு பாலம். அங்க குங்குமம் கஸ்தூரி புழுகு நறுவாச பன்னீர் பொற்சுண்ணம் அப்படியே அவ்வளவு வாசனை திரவியங்களாக ஒரு கடையில அங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இது மட்டும்தானா? நம்ம பெண்கள் போடுற அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குதா? அதுக்கு வேற ஏதாவது பஸ் ஏறி போகணுமா? அது கவலைப்படாதீங்க, அங்க அதுவும் கிடைக்குது. பொன்னினும் வெள்ளி எனும் புகழ் நவ மணிகளினோ மண்ணிய செம்பினிலும் பயங்கு கஞ்சங்களினோ மின்னோ பித்தளைகளினோ வேறு வேறு உறச் செய்த கண்ணலொன் குட மாதிகள் ஞெழுவ ஒரு பாலாம். அந்த நகைக்கடை ஒரு பக்கமும் பாத்திரக்கடைகள் ஒரு பக்கமும் இருக்குது. அப்ப நம்ம ஒரு கல்யாணம் தான் பண்ணோன்னா திரு திருவா அலைய வேண்டியது இல்லை. அப்படியே அந்த வணிகர் வீதிக்கு அந்த காலத்துல இருக்கிற சென்னை மாநகரத்துல இருக்கிற வணிகர் வீதிக்கு போயிட்டா அத்தனையும் வாங்கிடலாம் போல சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். தோளோடு தோல் முட்டை துடையோடு துடை முட்டை தாளோடு தாழ் முட்டை தலையோடு தலை முட்டை ஆளோடு பான் முட்டை ஆணும் பெண்ணோடு முட்டை நீளோடு மணி வீதி நிரந்தரித்தன சனமே. ஜே ஜேன்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த இடம்? அப்படியே தோளோடு தோல் முட்டை எல்லாரும் இடிச்சு வச்சுக்கிட்டு கடைக்கு வேக வேகமா ஜாமான் வாங்க போறாங்க. அப்படியே என்னென்ன வேணுமோ அவங்கவங்க இடிச்சு போறாங்க. அப்படி ஜனங்கள் கூட்டம் அங்கே அவ்வளவு அந்த வீதிகள்ல ஏகப்பட்ட ஜனங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல பூசிய சந்தனமோ புதுப்பணி நீரோடு வீசிய விரை பொடியோ மேவிய ஆடவதோ தேசிக மணிமார்பும் செறிந்தவர் ஊர் தப்பி பேசிட இழதாயும் பெருமணம் கமழ்கிற்கும். அந்த பூசிய சந்தனமும் அந்த பன்னீருடைய வாசமும் அந்த வீதி முழுக்க அப்படியே மனமாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பழுத்தவ வரு நீரும் மஞ்சளும் உடன் கூடி விழுத்தக வேற்றுருவாய் விளங்கிய வாரேவோ எழுத்தொழி உரை வேறா எழுத்தொழி உரை கூடி முழுத்தளலின் கடலேவோன் முழங்குவ ஆவணமே. அந்த கடைகள் இருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குது. ஏதோ ஒன்று ரெண்டு இல்லாம எல்லா கடைகளிலையும் நிறைந்திருக்கின்றது. மக்களும் அந்த கடைகளுக்கு வந்து வாங்கி வாங்கி செல்கின்றார்கள். ஆனா குறையவே இல்லை. அரிப்பவர் ஒரு நாளே ஆயிரத்தோர் இரட்டி தெரிப்புற கை கொள்வார் சிந்திய விழுக்களனோ பறிப்பவர் கைவழிக்கு பாரிடை விழும் பொண்ணோ
விருப்புறோ ஒளிமணியோ வேறுபல் பொருள்களுமே. அந்த கடைகள்ல வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது சிந்தவும் செய்தா அந்த கடை வீதியில எதெல்லாம் செஞ்சது, விழும் பொண்ணு மணி எல்லாம் வாங்குறப்ப அது கூட கை தவறி போகுதான் அந்த வீதியில. தனிவிபல் பொருள் விற்று தமணிய விலை கொள்வார் அணிவள நியமத்தை அறிந்தன மரத்தாற்றான் மணி முதலிய நல்கி வானவர் கதி கொள்ளும் துணிவின தொகும் வீதி தொல்வளவினே சொல்வான் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இப்ப அந்த கடை வீதியில என்னென்ன பொருட்கள் எல்லாம் கடையில இருந்துச்சுன்னு சொன்னாரு. இது இப்ப என்ன சொல்றாரு, வானவர்களாகிய தேவர்கள் எல்லாம் இந்த வீதிகளுடைய வளத்தை பார்க்கிற அளவுக்கு அந்த வீதி அப்படி இருக்கின்றதா, அந்த வீதியில வேற என்னெல்லாம் வீதிகள் இருக்கின்றது இந்த சென்னை மாநகரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குண்டகரே கேரளகரே காணினர் குழவிய சீரந்தராளர் பிறதிலோ மரணம் அரணுலோமர் இவர் வகுப்பு வெவ்வேறு எண்டகு தத்தமுக்கு என்ற தொழிலால் இந்திரன் என கழுத்து அங்குன்ற ஆண்டர்களும் நறுமுறுப்ப அமர்ந்து வாழ்றோம் அருகும் அனந்தமாகும். அந்த வீதிகள் இருக்கிறது போல அந்த ஒவ்வொரு வீதிகள்லையும் ஒவ்வொருத்தர் வசிக்கிறாங்க. யாரெல்லாம் வசிக்கிறாங்க, அந்த அனந்த வீதிகள் இருக்கின்றதே அதெல்லாம் பார்க்கும்போது தேவலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கிறது போல அப்படி இருக்கின்றதா ஜெகஜோதியா. அதுல இப்ப முதல்ல பார்க்க போறது யார் விதி, அழகையர் கோன் பொன் வெள்ளி அடுக்கள் உரத்தார்வமும் அடா வேணும் தாமே வளர் கனக கிளி கொடுப்ப மதியாமல் அறங்களெல்லாம் வளர்ப்ப அறங்களெல்லாம் வளர்ப்ப தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் இருநாளி நிற்கொடுக்கும் உயர்வு பூண்டு ஏகம்பர் இருநாளி நெற்கொடுக்கும் அறங்களெல்லாம் வளர்ப்ப தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் தேவிக்கு உளமகிழும் ஏகம்பர் இருநாளி நெற்கொடுக்கும் உயர்வு போண்டு கடல் உமிழும் தொழிற்குரிய காராளர் வீதி கணக்கின்றி மல்கும் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இந்த இடத்துல வேளாளர் வீதியை சொல்றாரு. அந்த வேளாளருக்கு பெருமை சேர்க்கறதுக்கு எதை சொல்றாரு, கச்சியப்ப முனிவர் பெருமான் அழகாக அன்று அறங்களை வளர்ப்பதற்காக தேவியாகிய அன்னை காமாட்சி அம்மன் ஏலவார்குடலி அம்மைக்கு பரமேஸ்வரன் ஏகம்பநாத பெருமான் இருநாளி நெல்லை கொடுத்து அறங்களை வளர்க்க சொன்னார் இல்லையா, அந்த நெல்லை வளர்த்து அதனால் உயர்வு கூண்டு இருக்கின்ற அந்த இடையரா அறம்பளர்க்கும் வித்துவாக இக பரத்து இருநாளி நெல்லழித்து கடையராகியும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்பவர் தாம் செய் தீவினையோ தடைபடாது மெய்நெறி அடைவதற்காம் தவங்கள் ஆகவும் உவந்து அருள் செய்தார் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அப்படி சேக்கலார் பெருமான் அருளி செய்வது போல இங்க தேவியாகிய அன்னை ஏகம்ப பெருமான் கொடுத்த இருநாளி நெல்லை கொடுத்து அந்த நெல்லை வைத்து இங்கே விவசாயம் செய்த அந்த காலாளராகிய அந்த வேளாளருடைய பெருமையை இந்த வீதியில சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். பொருள் வருவாயினை புரியும் மாட்சியும் இருநிலம் காவலும் இருவர் வேந்தரை மறுபுறா சந்திசை மறுவில் வண்ணமும் கருதிய மன்னரார் கை கொள்வாரோ. அப்படி மன்னர் பிராண்ட இருநிலம் காவலும் இருவர் வேந்தரை இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அந்த வேந்தருக்கும் இந்த இந்த வேளாளர்கள் அப்படியே நெர்மணிகளை கொண்டு போய் கொடுக்கறாங்க. மந்திரி தலைமையோ மருவி வாழ்ந்துவர் வெந்திரர் படை தொழில் வீரும் பூணுவார் தந்தொழில் உளவினோ சால செல்லுவர் பிந்திய வருணத்து பிறந்த மைந்தரே.
அந்த வேளாளர்கள் எப்படி அவங்க செய்யறாங்க, அவங்க வியாபாரத்தை அவங்க தொழில விவசாயத்தின் பாத்தீங்கன்னா, களமளி எருமையும் களத்து சென்னலும் களமளி ஒட்டல கனக மாதியும் வளவன கொண்டு பின் வந்த மைந்தர்கள் அளவில அழிக்கும் நேர்மையால் அவர்கள் இருக்கின்ற அப்படி இருக்கின்றது. எப்படி இருக்கிறது, எங்க பார்த்தாலும் நெற்களஞ்சியம் போல களங்கள் இருக்கின்றது. அதுல எருமைய அப்படியே விட்டு அந்த செந்நெல் மேல அந்த எருமையை நடத்துகிறார்கள். அப்படியே அந்த எருமைகள் போக போக அந்த நெல் மணிகள் பொன்னாக உதிர்கின்றது. அது அப்படியே அளவில் வரங்களும் அழிக்கும் நேர்மையால் வணிகர்கள் மனைவியர் மைந்தர் தம்மோடும் தனிவில் வல்வளத்தோடும் தங்கி வளரும் துணிகளில் மணி பல துளங்கும் மாளிகை மாளிகை அணிவள வீதியும் ஆனந்தமாகுமாள். அந்த வணிகர்கள் மனைவியர் மைந்தர் தம்மோடும் அந்த வீதியில எப்படி இருக்குதா, அவங்க குடும்பத்தோட இருந்து அழகாக அந்த தொழிலை செய்து அந்த வீதிகள் முழுக்க அவர்கள் அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொழிலை. ஒருவன் உயிரை பிறர் செகுப்பின் ஒளி ஒளி அவர் நரகின் மருவி அழிவர் பழியும் மிக வளரும் களத்த மறுவளரை கருவி கொடு கொன்று குயிர் அவித்து கதியிர் தாமும் இனிதெய்தோ திருவிண்ணரசர் குடிதுவன்றோம் செல்வ வீதி பலவாகும். இந்த இடத்துல வேளாளர் வீதியை சொன்னவரு அந்த வேடருடைய மனைவியை இதுக்கு வேடுவன் பொறுப்பல்லங்கிறத சாமி சொல்றாரு. அப்ப மன்னர் பிரான் இருக்கிறவரை எப்படி இருக்கணும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும். அந்த யாரு ஒருத்தனுடைய உயிரை எடுத்தால், இனி உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த மதுரை அம்பதிக்கு வந்து பாண்டிய நாடு சமண இருளில் மூழ்கி கிடக்கும் பொழுது பூன்பாண்டியனாகிய நமது பாண்டிய மன்னரும் அந்த இதுல இருக்கும் பொழுது மங்கைக்கரசி அம்மையார் குலச்சிறை நாயனாருடைய வேண்டுதலுக்கு இணங்க இவர் மதுரை அம்பதியில வரும்பொழுது சமணர்கள் அதை பொறுக்க மாட்டாமல் சம்பந்த பெருமானுடைய மடத்திற்கு தீ வைத்தார்கள். அப்ப அடுத்தவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு இவங்க செய்யறது தவறு. அப்ப மன்னர் பிரான் என்ன செய்யணும், அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும். இங்க இவர் சமண இருள இருந்ததுனாலதான் ஞானசம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே அந்த வெப்பம் முழுக்க போய் அப்படியே போய் மன்னர் பிரானுடைய சூளை நோயாக போய் சேர்ந்தது. ஏன் பையவே, அந்த பையங்கிற வார்த்தை நம்மளுடைய தமிழ்நாடு பாண்டிய நாட்டுக்கு உரித்தான வார்த்தை இல்லையா, பைய பைய போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அழகா இந்த இடத்துல சொல்றாரு, அந்த அந்த பழி வந்து மன்னர் பிரானுக்குத்தான் சார். மக்கள் மன்னனுக்கு போய் சேரக்கூடாது இல்லையா, அதற்காகத்தான் அந்த சமணர்கள் கழிவேற்றத்தை கூட மன்னர் பிரான் ஒரு காலம் அவங்களா வேண்டியது செஞ்சுக்கிட்டதுதான் அதை நிறைவேற்றி வச்சாரு மன்னர் பிரான். அதுதான் இங்க சொல்றாரு, ஒருவன் உயிரை பிரசகுப்பின் ஊழி ஊழி அவர் நரகின் பழியும் மிளர் மிகவும் திரிசர் குடிதுவன் அப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டிய அரசர்கள் வாழ்ந்த நாடு நமது தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா நம்ம மனுநீதி சோழ மகாராஜா சொல்லலாம், எப்படி ஒரு பசுவினுடைய அந்த கன்றினுடைய உயிரை எடுத்தது போல தன்னுடைய ஒரே மகனை பாருங்க, நீதி தவறாமல் தன்னுடைய மகனை இழந்தார் இல்லையா, இப்படி ஒரு மன்னர் பிரான் வாழ்ந்தது நமது நாடு. இங்க அப்படிப்பட்ட நாடு அந்த அரசர்களுடைய வீதிய அருமையா சொல்றாரு இங்க இவர் கச்சியப்ப முனிவர் பெருமான். உயிரோடு வதைத்து பெற்ற உள்ளெறி வாயிற் பெய்தும் செயிரோடு பழியுமின்றி சிறந்த புண்ணியமோ மேலா இயல்பொரு புகழும் கொண்டே யாவரோ வணங்கி போற்ற
பயிலுறு மறையோர் வீதி பற்பல ஆகுமன்றே. உயிரோடு வதைத்து பெற்ற, அதாவது பிராமணர்கள் வீதியை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. அவங்கள் ஒள் எரி மூன்று கோமோ யாகத்தை வளர்த்து அழகா சுவாமிக்கு இது அபிர்வாகம் கொடுத்து அப்படியே அவர்களுடைய பூஜையை நிறைவு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட புண்ணியம் மேலாக இருக்கின்ற எல்லாரும் வணங்கி போற்றக்கூடிய மறையோர்களாகிய பிராமணர்கள் வீதி பற்பல இருக்கின்றதா நமது சென்னை மாநகரத்துல. காலங்களொரும் தப்பாமற் கடவுளர்க்கு அவியோ நல்கி ஞானம் கொண்டாட வந்த நல் விருந்தினரை ஓம்பி ஆலங்கொன் விடற்று நாதராதிய தமை பூசித்து சீலங்கொன் மறையோர் வீதி செழுமறை முழக்கராதாள். அந்த வீதியில எங்க பார்த்தாலும் அப்படியே வேள்விகளை வளர்த்து தேவர்களுக்கு அபிர்வாகம் கொடுத்து விருந்தினரை நல் விருந்தினரை ஓம்பி பரமேஸ்வரனை ஆலங்கொன் மிரற்று நாதர் ஆதியர்களை பூசித்து அந்த எங்கு பார்த்தாலும் மந்திரங்கள் முழக்கம் மறை முழக்கராதால் அந்த வீதி அப்படிப்பட்ட வீதி மறையோர் வீதி. அது மட்டும் இல்ல, நயத்தகு வேதமோதி நல்ல ஆகமங்கள் தேற்றி உயர்த்தலை சூளம் வைத்த புனிதர் பூசனையார் பேரு பயத்துரு தமக்கும் ஏனை வையகத்து அவர்க்கும் வியத்தகோ ஆதி செய்வ வீதியோ ஆங்குண்டாமா ஆங்குண்டாள். அங்க அந்த வீதி பிராமணர் வீதிக்கு அப்புறம் ஆதி செய்வர் வீதி. ஆதி செய்வராகிய முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே நம்ம சுந்தர பெருமான் கூறினார் இல்லையா, அப்படி ஆதி செய்வர் வீதியில அடுத்த வீதியாக இருக்கின்றது. ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை செய்கின்றவர்கள் அந்த ஆதி செய்வர்கள் அவர்களுடைய வீதி அங்கிருக்கின்றது. இருண்மலி இருமையும் காண்ற சேற்றி அறுவரும் ககலத்தள்ளி அருளொடு அளவளாவி பருதியில் கலந்து நிற்கும் பாயொடி விழியே போல தெருளொடும் கலந்து நிற்கும் செல்வர்தம் மடமோ உண்டாள். இருண்மல பந்தங்களை நீங்கி அவர்கள் எல்லா இதையும் அப்படியே சுவாமிக்கு அபிபாகம் கொடுத்து அந்த வீதியில சந்தோஷமாக செல்வத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வீதியில யார் வாழ்கின்றார்கள்? எழுத்து இலக்கணம் ஒன்னான இலக்கணம் அமைந்தோம் தேர்ந்தோம் பழுத்தப விளங்கோ மற்ற கலைகளோ வல்ல நல்லோர் குழுத்தக இருந்து நாளோ கோதரு நூல்களாயும் விழுத்தகு கழக நால்வர் வீதிகள்ோருமேவோ நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அடுத்தது எங்கு பார்த்தாலும் பாடல்கள் திருமுறை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீதிகள்ல. அடுத்த வீதி எப்படி இருக்கிறது? எங்கனும் புராணம் சொல்வோர் எங்கனோ புராணம் கேட்போர் எங்கனோ தருமச்சாலை எங்கனோ வேள்விச்சாலை எங்கனும் தானம் ஈவோர் எங்கனும் தானம் ஏற்போர் எங்கும் மங்களங்கள் செய்வோர் எங்கோ மங்களங்கள் காண்போர் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா அந்த வீதி? எங்கு பார்த்தாலும் புராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், எங்கு பார்த்தாலும் புராணத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா, எங்க பார்த்தாலும் தர்மச்சாலைகள் வைத்திருக்கின்றார்கள். இங்க அப்பூதியடிகள் நாயனார் அப்படியே நாவுக்கரு சுவாமிகள் மேல எங்க பார்த்தாலும் தண்ணி பந்தல் பாடசாலை தர்மசாலை அப்படின்னு எங்க பார்த்தாலும் வச்சிருந்தார் இல்லையா. அது போல எங்கனும் வேள்விச்சாலை நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கனும் தானம் ஈவோ எங்க பார்த்தாலும் தானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அத்தானம் கொடுத்தாங்களே வாங்கது கால் இருக்கா, எங்கனும் தானம் ஏற்போர் இங்க பார்த்தாலும் தானத்தை ஈவோர்களும் இருக்கின்றார்கள் ஏற்போர்களும் இருக்கின்றார்கள். அப்ப எப்படி இருக்கும் அந்த வீதி? எங்க பார்த்தாலும் மங்களமா காட்சி கொடுக்கிறது. எங்கும் மங்களங்கள் செய்வார் எங்கும் மங்களங்கள் காண்பார். அப்படி அருமையான வீதி அந்த ஆவண வீதிகள். பூரண கும்பம் வைத்த புது பந்தரெங்கும் தோரண நிலையோ எங்கும் வைத்த வார்கொடி திரள்கள் எங்கும்
சரணர் இருந்தை பாரும் தமணிய மாடமெங்கும் பூரண கும்பம் புதுமலர் பந்தர் எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டி சுடர் மணியுடைய கோவைகளை அப்படியாக அழகாக வாயில்கள் தோறும் கட்டியிருக்கின்றார்கள். ரிஷப கொடிகள் எங்கு பார்த்தாலும் துளிக்கின்றன. மாடம் எங்கும் எங்கு பார்த்தாலும் மாட மாளிகையெல்லாம் ரிஷப கொடிகள். சிவிகையும் களிரும் மாவும் செழுமணி சகடு வட்ட கபிகையும் கருவி மல்லர் கணங்களோ அராத வீதி அவிர்மணி மாடத்தோடு அவிர்வன வழியோடு புவி புகழ் மலைகள் போக்கும் புக்க பாசரையே போலும். அப்படியே எங்கேயும் சிவிகையும் யானை களிரும் செழுமணி சுவடும் பார்த்தா வாகனங்கள் போர்க்களத்துல போறது போல நெருக்கமாக எங்க பார்த்தாலும் ஜே ஜே இருக்கிறாங்களா அந்த குதிரை வீரர்கள் யானை வீரர்கள் எல்லாம். பம்பிய மாடந்தோறும் பரிசன மருங்கு சூழ கம்பளம் விரித்து மேலார் கதிர்மதி விதானம் செய்து கொம்பனாராடல் பாடல் இருக்கின்றாதாம். உம்பர் நானால் ஓர் எல்லாம் ஒருங்கு வந்திருந்தார் ஒத்தான். அங்க பார்த்தா பெண்கள் எல்லாம் எங்கு ஆடலும் பாடலும் அருமையா நடத்துக்கின்றிருக்கிறது. இது நம்ம பூலோகமா இல்ல பொன்னுலகமா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வர்ற அளவுக்கு அங்கே மங்கைகள்லாம் அப்படியே ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நஞ்செழும் முன்னதீம்பான் நரளையில் எழுந்தோர்வானே தஞ்சமென்றிருப்ப தூய தன்னமிழ் எழுந்த பின்ன விஞ்சுறு வனப்பில் தோன்றி மேதினி உரித்து என்பார் போல் மஞ்சனி மாடமெங்கோ வதிகுவர் மங்கை நல்லார். அங்க நஞ்சை அப்படி வரும்பொழுது திருப்பார்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போது அதுவரைக்கும் பரமேஸ்வரனை பத்தி யாரும் சிந்திக்கல. அதை கடைய 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 அளவுக்கு மிஞ்சிருச்சு. அப்படியே இந்த பாம்பு விஷத்தை போறோம் கக்கிருச்சு. ஆளை காலை ரெண்டு விஷம் வந்துருச்சு. வந்த உடனே ஓடோடி வருகின்றார்கள் தேவர்களும் மகாவிஷ்ணு பிரம்மாவும் எல்லாரும் ஓடி வர்றாங்க பரமேஸ்வரன் வந்து. பா என்ன செய்வது இந்த விஷம் இப்படி வந்துருச்சே நான் என்ன செய்யன்னு கேட்கிறாங்க இல்லையா. அந்த நஞ்சு ஏழு முன்ன தீம்பான் நரையில் நரளையில் எழுந்தோர்வானே தஞ்சமென்றிருப்ப தூய தன்னமில் எழுந்த பின்ன தஞ்சம்னு பரமேஸ்வரனை சரணாகதி அடைஞ்ச உடனே அவர் அப்படியே எடுத்து அப்படியே அந்த தொண்டையில வச்சுக்கிட்டாரு அந்த வருஷத்தை. அந்த செய்தியை இங்க அழகா சொல்றாரு. ஒருங்ககில் அறமாடத்து உள்ளுற புகைத்து பின்ன சுருங்கைகள் இறப்ப நீளோ நரும்புகையினோடும் மருங்குளம் வேறு காட்டா நெருங்கிய கமாடக்கற்பின் நேரிலை அவரை காட்டும். மாடங்களில் எல்லாம் அப்படியே வீதிகள் எல்லாம் மேகங்களும் தவழுதான். எப்படின்னு சொன்னா மாடங்கள் உயரத்துக்கு அவ்வளவு பெரிய மாடமா இருக்குது. மேகம் வந்து அதை ஒட்டிக்கிட்டு போறது போல இருக்குதான் அந்த காட்சி. மேனினை மாடத்திட்ட விளக்கொடு சலனம் இன்றேல் மானிடையே உடுமை வேறு பகுத்தறி தர ஒண்ணாது காணிவர் திலகம் உண்டேல் கண்ணிய நுதலினோடு கூநிலம் திங்கள் வேறும் குறித்தறி தர ஒன்னே. மாடத்தில் உள்ள மாடத்துல நட்சத்திரம் எப்படி மின்னுதோ அது போல அந்த மாடங்கள் இருக்கின்ற விளக்குகள் அப்படியே மாடத்துல நட்சத்திரம் என்பது குறித்து விளக்கு இரண்டும் அப்படியே அந்த முற்றத்தின்பாக அந்த முற்றத்தின் முன்னால இது போல நட்சத்திரம் போல இருக்கிறதா அந்த விளக்கினுடைய ஒளி. அங்க எல்லா பெண்களும் அப்படியே சந்தோஷமாக அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கின்றார்கள். கலவிகை திளைக்கும் அதற்கு கதிர்பொழி வதன செம்பி நிலவினை கறந்து வம்பி நித்தலோ நீங்கு மாற்றாள் மலர்தலை உலகமெல்ல மறுபடு பயின்று திங்கள் விலகிய உருவம் தெய்வ ஈச்சுரன் சார்பு பெற்றோம். அன்னைக்கு பரமேஸ்வரன் இருக்கின்ற அந்த கைலாய மலைக்கு போன அந்த சந்திரன் என்ன பண்ணிட்டாரு அங்க போய் சிரிச்சுட்டாரு. சிரிச்ச உடனே இதெல்லாம் விநாயக புராணத்துல வருது. ஏன் நம்ம சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறோம் அதுல ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்டு இருந்தா விசேஷம்னு சொல்றோம் ஏன் இரவு நிலவை பாக்குறோம் இதுக்கெல்லாம் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் இந்த முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்துல இதனுக்கு அருமையாக இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்தா நம்ம இவ்வளவு நாள் விநாயக புராணத்தையும்
நம்ம விநாயக விரதத்தையும் மேற்கொள்ளவில்லையோ என்று நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட புராணம் இங்க அழகா இந்த இடத்த சொல்றாரு, சந்திரனுடைய அந்த ஒளி மழுங்கி போச்சு, மீண்டும் ஈஸ்வரனை வழிபட்டு அது கிடைத்தது அல்லவா அந்த பெருமையை சொல்றாரு. கற்றைமன் குழலினார்கள் கண்ணிமை பருவந்தன் பொற்றொடி கரங்கள் கூப்பும் புந்தி பாவகத்தினானோ ஒற்றை நாள் வதுவை காலத்து உவப்பு இனிது அளித்தலானோ பயின்றதன்றேன். பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கன்னி பெண்கள் எல்லாம் அப்படியே ஆட பாடல் செய்கின்றார்கள், கரங்கள் கூப்பி புந்தி பாவகத்தினாலும் ஒற்றை நாள் வதுவை காலத்து. ஒரு திருமண வீட்டுல எப்படி பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்களோ அதுபோல மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். களவிசை காலத்தானும் கதிர்நகையும் ஒருவ நல்ல புலவிசை காலத்தானும் பொறுக்கன சிதர்ந்த கோவை இளகொளி மணி வீண்டிட்ட இணையடி வருத்த நோக்கி இளநுற நடப்போர் வீதி நெடுங்கலர் தொடர்ந்து செல்லார். அப்படி அங்கே இன்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அங்கே மணிகள் அப்படியே சிதந்து விழுகின்றது. இணையடி வருத்த நோக்கி அந்த பெண்கள் எல்லாம் மெதுவா அப்படியே அன்னநடையாக நடந்து அந்த வீதிகளை நடந்து வருகின்றார்கள். ஒருவர் மேல் ஒருவர் வீசும் ஒல்லிய வாச சுண்ணோ பெரியீர் அருவி வாய்ந்த ஒழுகளாலும் அல்லலுற்றி மருவிய மருவிய சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுலயே அதுல வர்ற அந்த புகை புழுதி இருக்கின்றதே அது அப்படியே அந்த வீதியில போனோம், அப்படியே அந்த பொன் வீதியில போனோம், அப்படியே வாகனத்துல செல்ல வேண்டும், நடந்து போறதுக்கே தெரியல அந்த அளவுக்கு அந்த அதனுடைய சுண்ணங்கள் வாச சுண்ணங்கள் கலந்த அந்த பன்னீருடைய இது அப்படியே வீதியெல்லாம் நிறைஞ்சிருக்கின்றதா. கொழும்பிய செம்மன் மாட அக்குடம்பை வாழ் குருவி கூட்டம் வழிபடு மணியா பொன்னால் மண்ணிலம் படுத்த முற்றோம் புழுதி வேர் இன்மையாலே புவையர் ஆட்டி சிந்தோம் விழுமிய சுன்ன பூழ்தி மிக குடைந்து ஆடி சேர்க்கும். அந்த முற்றத்துல ஆடி பாடி அந்த குருவிகள் கூட சந்தோஷம் நெகிழுளன் தனக்கே தனக்கங்கிற்க நிகழ்ந்து காட்டாது பொற்போன் நகிழற மாதரம்பார் ஒப்பரின் நகர் நல்ல அறை. அப்படியே தேவலோக பெண்கள் போல ஒருவருக்கு ஒருவர் மொழியால் பேசிக்கொள்கின்றார்கள், விழியால் பேசிக்கொள்கின்றார்கள். சுந்தர மகளிர் தங்கள் தொடிக்க யார் பணினி வாக்கி சந்தன மெருப்பை தோம்ப தளிர்தரும் வீன்றதென்னோ சிந்தையின் மகிழ்வான் மன்றல் செய்யப்படும் உள்ளே செல்வம் மைந்துரு நிறையோ உள்ளார் உள்ளார் வாழ்வளர் கொடி யாரும் சார்வார். செல்வம் மைந்துரு நிறைவுள்ளார் கொடி போன்று இருக்கின்றார்கள் அந்த பெண்கள். அந்தர நெறிகளாக அவர்கதிர் முதலான் முந்தொழி நாளும் மற்றும் முற்றலில் நாளும் நோக்கி நந்தனம் உருவதிந்த நகரமே துறக்கம் ஒன்று மந்திடும் கதியும் அந்த வான்பொருட் அவற்றுக்கின்றே. ஒன்பது கோள்கள் நட்சத்திரங்கள் அந்த மணிகள் எல்லாம் சென்னை நகரத்தை அலங்காரம் பண்றதுக்கே வந்தது போல அப்படி இருக்கின்றதாம். தனங்கையின் நடங்கும் பூவும் தனங்கள் வாய்ந்தனந்த மார்பும் இடங்கொழும் செல்வமங்கை இச்சையார் இருந்து வாழ அடங்கரு வனப்பு செய்த ஆடக மாடா தோறும் குடங்கையின் அகன்ற வாழ்க்கை கோதையர் விழவராதாள். எங்கு பார்த்தாலும் திருவிழா போல பெண்கள் எல்லாம் அப்படியே இதனுடைய ஜடையில பூவை வச்சு சந்தோஷமாக கோதையர் விழாவை கொண்டாடிக்கின்றிருக்கின்றார்கள். ஐந்து மூன்றடிக்கு இட்ட அமளியே துயிலுறாத மைந்தர்கள் இல்லையாங்கும் மாதரும் அணையரானால் எந்தர தடங்கும் கொள்ளோ
எழினகர் வழங்கடங்கு மந்திரம் இயற்றி சென்னை மல்லீசர் வாழ்கின்றாரால் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இப்படிப்பட்ட வீதியில ஆண்களும் பெண்களும் அப்படியே அமரர்கள் போல் இருக்கின்றார்கள், காட்சி கொடுக்கின்றார்கள். அந்த அந்த நகரத்துல இந்த இந்த இடத்துக்குள்ளதான் சென்னை மல்லீச பெருமாள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருக்கோயில் அங்கே இருக்கின்றது. புண்ணியம் புரிந்தோர் வேறாய் புகப்படும் சிவலோகந்தான் புண்ணிய உருவும் காண போந்து இருந்தனையதாகும் போந்து இருந்து அணையதாகும் அந்நிய அண்ணல் ஆலயம் அவ்வாறே அடுத்து வைகுந்தந்தானோ நன்னியது அணையதாகும் நாரணன் கோயிலாங்கே நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. புண்ணியம் புரிந்தோர் வேறாய் புகப்படும் சிவலோகம்தான். அது எப்படி இருக்கின்றதா, சிவலோகம் போல காட்சி கொடுக்கின்றது. அது மட்டும் இல்ல, அண்ணலை அவ்வாறே அடுத்து வைகுந்தந்தானும் நாரணனுடைய கோயில் அங்கே மகாவிஷ்ணு அப்படியே வைகுந்தத்துல இருக்கிறாரு, பரமேஸ்வரன் கைலாயத்துல இருக்கிறாரு, பிரம்மாவோ சத்தியலோகத்துல இருக்கிறாரு. இங்க எங்க பார்த்தாலும் இந்த சென்னை மல்லீசர் பெருமான் பக்கத்துல இருக்கிற அந்த கோயில் எல்லாம் இங்க சொல்றாரு. சென்னை மல்லீசர் சென்னை கேசவரி அப்பரையப்பன் அன்னை என்றறிந்து பத்தியார் பணிபுரிகின்றாரும் முன்னுற பணிகின்றாரும் முறை முறை துதிக்கின்றாரும் இன்னராய் வாழ்தலுற்றார் இருநில மாந்தரெல்லாம். சென்னை மல்லீச பெருமானுடைய இந்த கோயில்ல பிரம்மா விஷ்ணு கோயில் இருக்கிறது, மகாவிஷ்ணு இருக்கிறார் அந்த அந்த பக்கத்துல அப்படின்னு சொல்றாரு. இங்க சென்னை கேசவரி வரையப்பன்னா பெருமாளை தான் சொல்றாரு. சென்னை மல்லீச பெருமானுடைய கோயில் பக்கத்துல இருக்கிறது அந்த பெருமாள் கோயில். அன்னை என்று அறிந்து பத்தியார் பணிகின்றாரும் அந்த இடம் எது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஐயா பிள்ளை தெருன்னு சொல்லுவாரு இல்லையா, நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் விநாயக புராணம் அரங்கேற்றம் பண்ணின இடம், அந்த இடம் வந்து அந்த பாரிஸ் கார்னர்ல இப்ப இருக்குது, ஐயா பிள்ளை தெருன்னு சொல்லுவாங்க. அங்க இங்க வந்து அங்க அங்க இருக்கின்றாரு. முன்னுரை பணிகின்றாரும் முறை முறை துதிக்கின்றாரும் இன்னராய் வாழ்தலுற்றார் இருநில மாந்தர் எல்லாம். அங்க இருக்கிற அந்த மாந்தர்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயில் பாங்கர் அவிர்மணி கோயில் கொண்டு சித்தி புத்திகள் வேட்டோர்க்கும் சேர்க்கும் தன் அருளே தன்பாள் சித்தி புத்திகளாய் வைக திகழ் பிரசன்ன ஐங்கை உத்தமன் இருந்தான் உம்மை உலகமோ போற்றி உய்ய நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. விநாயகன் தனக்கு மேல் இல்லாத நாயகன், அவர் தான் விநாயகன். அப்படிப்பட்ட விநாயக பெருமானாகிய பிரசன்ன விநாயக பெருமான் சித்தி புத்திகளுடைய சமேத சித்தி விநாயக பெருமான் இங்கே தன் அருளால பிரசன்ன விநாயகராக ஐங்கை உத்தமன் ஐங்கை உத்தமனாகிய மேலான மூன்று உலகமும் போற்றி உய்கின்ற இந்த பிரசன்ன விநாயகருடைய ஆலயம் அங்கதான் இருக்கின்றது. இங்கு ஆர்வத்து இருந்தருளும் பிரசன்ன விநாயக தாம் இறைஞ்சும் அன்பர்க்கு ஆங்காங்கு வரம் கொடுத்து விளையாடும் கதை முழுதும் அகிலாம் தேர பாங்கான வடமொழியில் தொடை செய்த பிறகு முனி வரம போற்றி நீங்காமல் நெடுங்காலம் இருந்து மகிழ்ந்து உமிழ்ந்த நிகரில் வைப்பான் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. இங்கு ஆர்வத்து வந்தருளும் பிரசன்ன விநாயக பெருமான் தாம் இறைஞ்சும் அன்பர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் தன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆங்காங்கு வரம் கொடுத்து, இந்த புராணத்துல யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், சண்முக பெருமான், அன்னை உமாதேவி, தேவாதி தேவர்கள், பரசுராமன், அகஸ்திய மகரிஷி எல்லாரும் வழிபடுறாங்க. இந்த உபாசன காண்டத்துல பாத்தீங்கன்னா விநாயக பெருமான யார் யார் வழிபட்டு அதுவும் எந்த நாள்ல வழிபட்டு பெருமானுடைய அந்த அந்த முழு அருளை பெற்றார்கள் என்பதை இங்க சொல்றாரு. ஆங்காங்கு வரம் கொடுத்து விளையாடும் கதை முழுதும் அகிலம் தேர உலகமெல்லாம் தெரிகிற அளவுக்கு வடமொழியை தொடை செய்தவர் பிருகுமுனி பரமர் போற்றி பிருகுமுனியருடைய திருவடியை வணங்குகிறேன் நீங்காமல் நெடுங்காலம் இருந்து மகிழ்ந்தது இந்நகரில் வைப்பான்.
மாதர்மணி முளைச்சுவடும் வளைத்தழும்பும் இனிதணிந்து மாவின் மூலத்து ஏதம் உயிர்த்து தொகைக்க கற்ற இருந்து அருளும் ஏகம்பர் எதிரே வைகி மாதவம் முற்றிய கும்ப மாதவன் அற்றமிழ் விரித்து வழங்கும் காஞ்சி கோதியிடும் குணக்கு எல்லையாய் சிறந்து வாழ்வது யூரைத்த வைப்பாம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம் மாதர்மணி முளைச்சுவடும் வளைத்தழும்பும் மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள்கானன் சொல்லுவாரு தெய்வ சேக்கிரார் பெருமான். அதுபோல இங்கே மாவின் மூலத்து ஏதம் உயிர் தொகையெல்லாம் காப்பாற்ற அந்த இருநாளி நெல்லை ஏகம்ப பெருமானனிடம் வாங்கி வழிபட்ட ஸ்தலம் இந்த இந்த பிரசன்ன விநாயகர் கோயில்ல இருந்து கிழக்கு எல்லையில இருக்கின்றதா இந்த காஞ்சிமா நகரம். கும்ப மாதவன் அகசிய மகரிஷி வழிபட்ட இந்த காஞ்சிமா நகரம். இயம்பு இரு தொடர்பானும் இங்கிருந்த பிரசன்ன இறைவர் நல்கும் நயம்புணரின் இன்னருளால் நவையருக்கும் வட மொழியின் அடைவு வெற்றுள்ள பயம் புணரும் பார்க்கவ பார்க்கவத்தை செந்தமிழார் புனைந்து இந்த வல்லரான்மே பயம்புணர் வையகாம் போற்ற சாத்திட நின்றேன் வினையே பாற்ற நின்றேன். நம பார்வதீபதையே அரகர மகாதேவம் இயம்பு இரு தொடர்பானும் இங்கிருந்த பிரசன்ன விநாயக பெருமான் நயம்புணர் இன் அருளால் அவருடைய அருளாலும் நவையருக்கும் வடமொழியின் வடமொழியில இருக்கின்ற இந்த பார்க்கவ புராணமாகிய இந்த விநாயக புராணத்தை பிருகு மகர்ஷி இருந்தார் இல்லையா, அந்த வடமொழியில இருக்கின்ற அந்த விநாயக புராணத்தை பார்க்கவத்தை செந்தமிழார் அருமையான தமிழால புனைந்து நமக்கு கொடுத்தவர் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். அவருடைய அந்த பெருமைய கச்சியப்ப முனிவன் பெருமான் வந்து விநாயக பெருமானாகிய அந்த பிரசன்ன விநாயக பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்றாரு. அது அத வழிபட்ட அப்படி அந்த வழிபட்ட அது என்னுடைய வினையை பார்க்க நின்றேன். யாரெல்லாம் நம்மளுடைய சொல்லுவார் இல்லையா ஞான சம்பந்த பெருமான் சொன்னது போல பிடியதன் உருகுமை குழமையில் கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடிகன வதிவ கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழிபலம் முறை இறையேன்னு சொல்வது போல இங்கே யாரெல்லாம் அவரை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு வினையை பாற்ற நின்றேன் அப்படின்னு சொல்றாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். இப்ப நாம வந்து நாட்டுப்படலம் பார்த்தோம், ஐந்து நிலங்களுடைய பெருமையை பார்த்தோம், பாயிரம் பார்த்தோம், நகரப்படலத்தை பார்த்தாச்சு. இப்ப நைமிச படலம் என்ற படலத்தை நாம் அடுத்த சிந்தனையில பார்க்க இருக்கிறோம். என்னடா புராணமே இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க, அழகாக இனிமே புராணத்துக்குள்ள செல்ல போகின்றோம். நைமிச படலம் வந்து எப்படி வந்துச்சு, அந்த நைமிச முனிவர்கள் அங்க எப்படிலாம் வாழ்ந்தார்கள், யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த புராணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணினாங்க அப்படிங்கறது அந்த நைமிச படலத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிகம்ங்கிற ஒரு புராண வரலாற்று படலம், இந்த புராணம் வந்த வரலாற்று படலத்தை எல்லாம் சொல்றாரு. இந்த புராணத்தின் நாயகன் யாரு, விநாயக பெருமானுடைய பெருமையை சொல்றாரு. அடுத்தது இந்த இரண்டு காண்டங்கள்ல இருக்கிற பதிகத்தை எல்லாம் சொல்றாரு. அதை முடிச்சுட்டா நம்ம புராணத்துக்குள்ள வந்துடலாம். அடுத்த சிந்தனையில நாம் இச்செய்தியை விரிவாக பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செவிமடுக்க அருள் புரிந்த நமது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் துய்யதோர் மறைகளாலும் துரித்திடற்கு அரிய செவ்வேல் செய்யவேர் அடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவம்.